இல்லாமலே இறைவன் அற்கரனின் ஆதரி இன்றினாலே மிக சிறப்பாக முக்கியமாக கொரோனா தொற்றினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளுக்காக பரிதாபப்பட்டு கதறி அழுது கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோருடைய மனநிலையை பார்ப்பியராக. அந்த குழந்தைகளை மீட்டெடுத்தால் அவர்களை உண்மையாகவே உமது பாதையில் வழிநடத்துவோம் என்கின்ற முடிவோடு இருக்கக்கூடியவர்களை சந்திப்பியராக. தங்களுடைய பெற்றோருக்காக கலங்கி அழுது கொண்டிருக்கிற புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த இப்படியாவது எங்களுடைய பெற்றோரை மீட்டுக் கொடுத்தரல் என்று சொல்லி அழுது புலம்பி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பதன் வழியாக அவருடைய வாழ்க்கையில் புதிய தெம்பை பெற்றுக்கொள்வார்களாக, புதிய மீட்டெடுப்பை பெற்றுக்கொள்வார்களாக. தங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக கதறி அழுது கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற, உருக்கத்தோடு மன்றாடி கொண்டிருக்கிற அவர்களுடைய ஜபங்களையெல்லாம் நீர் கேட்டருள்வீராக. இவர்கள் இனி நாங்கள் மீட்டெடுக்கப்பட்டால், புதிய வாழ்க்கையை பெற்றால் நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வோம், பழைய கடந்து போன தீய வாழ்க்கையை நாங்கள் தூக்கி எறிந்துவிட்டு புதிய வாழ்க்கையை வாழ்வோம் என்கின்ற முடிவோடு மறு அர்ப்பணிப்பு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு நீர் ஒரு புதிய வாய்ப்பை நீதாமே கொடுப்பீராக. மருத்துவமனைகளிலும் பல்வேறு இடங்களிலும் இடமில்லாதபடிக்கு மூச்சு திணறிக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த நோயினால் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, தாங்கள் இதுவரை சம்பாதித்த அந்த உழைப்பையெல்லாம், அந்த பலனையெல்லாம் கரைத்து கொண்டிருக்கிற, இழந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு புதிய வாய்ப்பினை, வாழ்க்கையினை கொடுத்து அவர்களுக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுப்பீராக. அன்பு பிள்ளைகளே, கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும், இனிமேலாவது உங்களுடைய உறவிலே, அன்பிலே, வாழ்க்கையிலே, ஒழுக்கத்திலே நீங்கள் மீட்டெடுக்கப்பட்டவர்களாக, புதியதொரு பாதையில் பயணிப்பீர்களாக, புதிய முடிவினை எடுப்பீர்களாக. இந்த வாழ்க்கை உங்களுக்கு இலவசமாக மீண்டுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அழிந்து போனார்கள், இறந்து போனார்கள், அவர்களை போல் இல்லாதபடிக்கு உனக்கு நான் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கேன் என்று சொல்லி ஒரு நிபந்தனையோடு கூடிய அளவு கடந்த அன்பினால் நீர் இவர்களை மீண்டுமாக காத்தல்வீராக. இதன் வழியாக இவர்கள் தங்களை மீண்டுமாக புதுப்பித்துக் கொண்டு புதிய படைப்பாக, புதிதாக பிறந்தவர்களைப் போல வாழ்வதற்கு முடிவெடுப்பார்களாக. இவர்களை எப்படியாவது காப்பாற்றவேன் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிற பல்வேறு உழைப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், காவல் பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், அரசியல்வாதிகள், நிர்வாக தலைவர்கள் என்று சொல்லி பலரும் உண்மையான நேர்மையான மனதோடு ரா பகலாக உழைத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய இந்த மேலான உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும்படியாக நீர் தாமே அருள் பாவிப்பீராக. அன்பு ஆண்டவரே, இந்த துக்கத்திலிருந்து, துயரத்திலிருந்து, வேதனையிலிருந்து, இருளான சூழ்நிலையிலிருந்து எங்களை காத்தருள்வீராக. அனைவருக்கும் ஒரு புதிய வாய்ப்பினை வழங்குவீராக. அனைவருமே உமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு நீ மீண்டுமாக பயன்படுத்திக் கொள்வாயாக என்று சொல்லி புரிந்து வாழ்வதற்கு புதிய வாய்ப்பினை, புதிய ஆலோசனையை, புதிய அறிவினை கொடுத்து அவர்கள் புதிய பக்கத்தை திறந்து புதிதாக தங்களுடைய வாழ்க்கையை எழுதும்படியாக அவர்களுக்கு நீர் புதிய அறிவுரையை, ஆலோசனையை கொடுத்து புதிய வாய்ப்பினை கொடுப்பீராக. தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் புதுப்பித்துக் கொள்வார்களாக. ஆணவத்தோடும் தேவையில்லாத சண்டை சச்சரவோடும் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்திருந்தால் அதையெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டு புதிய எண்ணத்தோடு தன்னுடைய கணவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மனைவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பெற்றோரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நண்பர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த புதிய எண்ணத்தோடு நாம் 1000 ஆண்டுகள் வாழப்போவதில்லை, வாழக்கூடிய ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பின் காலத்திலே ஆண்டவராகி உமக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற புதிய எண்ணத்தோடு வாழ்வர்கள் அவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பினை கொடுப்பீராக. இதன் வழியாக அவர்கள் புத்திய பெற்றவர்களாக, புதிய நம்பிக்கையோடு, புதிய எண்ணத்தோடு, புதிய செயல்பாட்டோடு, புதிய உறவுகளோடு வாழ கற்றுக்கொள்வார்களாக. அதற்காக அவர்கள் சார்பாக உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டருள்வீராக. எங்களுடைய தாராள குணத்திலோ நல்லெண்ணத்தின் பெரிய நம்பிக்கையை நாங்கள் மகான்கள் புனிதர்கள் என்ற அடிப்படையில் அல்ல, உமது இரக்கத்திலே நம்பிக்கை கொண்டு, உமது தாராள குணத்திலே
நம்பிக்கை கொண்டு உமது அன்பை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவே உமது பேராசிரியரை நீதாமி பொழிவீராக, உமது கரத்தை நீட்டிவீராக. உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு நமது கரங்கள் குறுகி போகவில்லை என்று சொன்னவரே, உமது கரத்தை நீட்டி அனைவரையும் ஆசீர்வதித்து மீட்டெடுத்துக் கொள்வீராக. அரசியல்வாதிகளோ மற்றவர்களோ செய்த தவற்றினை பிழையினை நீர் பாராமல் உமது பேரக்கத்தின் பேரில் உமது கருணையை காட்டி அனைவருக்கும் ஆசீரை வழங்கிவீராக. இதன்படியாக உமது நண்பர்களாக புதிய திருமுழுக்கை பெற்றவர்களைப் போல, புதிய ஆவியினால் புதிய உயிரை பெற்றவர்களைப் போல வாழ்வதற்கு முடிவெடுக்கும்படியாக இவர்களை மீண்டுமாக உமது அன்பிலே அரவணைப்பிலே பாதுகாத்து காத்தல்வீராக. ஆமீன்.